தைவான் பகுதியில் பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் மீனவ படகுகள் அதில் இருந்த மீனவர்கள் சிலர் இடிமானத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டனர். இச்சம்பவம் இன்று காலை பாலம் இடிந்த போது அதன் மேல் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு எண்ணெய் லாரி தீப்பிடித்துக் கொண்டது. இடிமானத்தில் மாட்டிக்கொண்டவர்களை தேடும் முயற்சியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சிக்கிக்கொண்டவர்களில் பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேசிய நாட்டைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர். 140 மீட்டர் நீளம் கொண்ட அந்த பாலம் இடிந்து விழும் வீடியோ காணொலி சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. 1998 கட்டப்பட்ட அந்த பாலம் இடிந்து விழுந்ததன் காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை.